பதினொன்றாவது தொள்ளாயிரத்து 27. அடுத்தது வந்து 927. அடுத்தது 927. இது சரி, 927. சரி, ஓகே. அடுத்தது பார்ப்போம், 356 எனும் எண்ணை பிரித்து எழுதினால் அமையும் சரியான விடை. இதுவும் வந்து நாங்களே எழுதுவோம். சரியா, 300 சக 50 சக 6. இப்படி மினக்கடை வந்து தேவையில்லை, நான் கண்டுபிடிச்சிடுவோம். யாராவது குழம்புவீங்கன்னு சொன்னால் எழுதி பாருங்க. 356 சொன்னால் 300 சக 50 சக 6 சொல்லிக்கொண்டு பார்க்கலாம் விடையை. சரியோ, ஓகே. அடுத்தது வந்து, இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய மூவிலக்கு எண்ணியாது. இப்போ முதலாவது வந்து சைஃபர் தானே, குறைஞ்சதாக இருக்குன்னு போட்டு யாராவது சைஃபர்ன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து மூவிலக்கம் எங்கேயுமே வந்து 3 இலக்கம் வரைக்க சைஃபர் 68 சொல்லி ஒரு பெருமானம் வந்து கிடையாது. அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக வந்து சைஃபரை விட இலக்கங்கள் எண்ணுமெண்கள் இருக்கல்லோ, அந்த எண்ணுமெண்கள் எது சிறிய எண் 6, அதுக்கு பக்கத்தில் சைஃபரை போடணும். அடுத்ததாக 8. அது மாதிரி தான் 4 இலக்கம் தந்திருந்தாலும் இதில் வந்து ஒரு 7 தந்திருக்கணும்னு வைங்க, தந்தால் என்ன செய்வீங்க, முதலாவது வந்து 6 எழுதுவீங்க, எழுதி போட்டு சைஃபரை போடுவீங்க. அடுத்ததாக 7-8 வரணும், 4 இலக்கமாக இருந்தால். சரி, அப்போ முதலாவதாக வந்து சிறிய இலக்கம் அதாவது எண்ணுமெண்ணை பார்க்கணும். சைபர் எடுத்துறாங்கன்றான், 1, 2, 3, 4 தான் எண்ணும் எண்கள். பார்த்தோம்னு சொன்னால் 608 தான் மிகச்சிறிய மூவிலக்கு. இங்கே வந்து சைபர் போட்டோம் விட தெரியல, தந்திருந்தால் குழம்பியிருப்பீங்க. சரி, பார்க்கலாம் 5வது வினாவை. 499 எனும் எண்ணுக்கு முந்திய பிந்திய எண்களை முறையே அமைந்த விடை. நீங்கள் வந்து எழுதி பார்த்துருங்கோ. சரி, முந்திய எண் சொன்னால் உண்ட கழிக்கவனும் 498. இதில் வேறவங்க பிள்ளைகள் முறையேன்றதை கவனிக்கணும். இங்கே மாறியும் விட ஒன்று இருக்கும் சார், அப்படி போடையில் ஆனால் வந்து மாறியும் விட வந்து தருவினம். சரி, அப்போ பிந்திய எண்ணை முதலாவதாக போட்டுட்டு முந்திய எண்ணை அடுத்ததாக போட்டால் அதையும் நாங்கள் பார்த்துட்டு ஓகே சரின்னு போட்டு கிறிடுவோம். ஆனால் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, முந்திய பிந்திய எண்கள் முறையே எண்டா, முந்திய எண் தான் முதல் வரணும், பிந்திய எண் அடுத்ததாக வரணும். இப்போ 499 பிந்திய எண்ணெண்டா உண்டை கூட்டணும். 499 உண்டை கூட்டிக்க 1 வந்து 1 இலக்கம், அப்போ கூட்டினோம்னு சொன்னால் 9 1 10 ஒரு மிச்சம், 9 1 10 500. சரி, இதோட அப்போ என்ன, 500 தான் பிந்திய எண். இப்போ 498 500 விட வந்து 2வதாக இருக்கிறது. சரி, அடுத்தது பார்க்கலாம் அடுத்த வினாத்தாள. கீழே தரப்பட்டுள்ள எண்களை ஏறுவரிசைப்படுத்துக. ஏறுவரிசைப்படுத்துங்கன்னு சொன்னால் ஏறுங்கோ, சின்னன்ல இருந்து இந்த பெரிய இடத்துக்கு ஏற போகிறோம். அப்போ என்ன செய்ய போகிறோம்னாங்க, அடுத்தது வந்து பென்சில் 1 ரூபா, அந்த பென்சிலை கொண்டு மேலே உள்ள 1 ரூபாவோட இணைக்க வேணும். 5 எழுதுவோம். சரி, நாங்கள் இலக்கத்தை போட்டு காட்டுறேன். 1. அடுத்தது 2வது எது, 3. 365. 3வது 458. 4வது 548. 5வது 698 தான் மேலே இருக்க போகிற அந்த படியின் இலக்கம். சரி, அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததில் வந்து 108 தந்திருக்கணும், 189 தந்திருக்கணும். இப்போ 100 பார்த்துட்டோம், அதில் வந்து 1 தான் இருக்குது. 10களை பார்ப்போம், சின்னன் வந்து சைபர் தான். 8 சின்னன் இல்லை. அப்போ சின்னன் வந்து சைவர் என்னபடியால் முதலாவது 108, 2வது 189, 3வது 457, 4வது 787, 5வது 801. அடுத்ததை பாருங்கோ, 125 முதலாவது, 2வது 258, 3வது 336, 4வது 458, 5வது 654. அடுத்ததை பார்க்கலாம், முதலாவது பாருங்கள், 330 முதலாவது, 2வது 458, 3வது 542, 4வது 758, 5வது 985.
அடுத்ததை பார்க்கலாமா? அடுத்ததை பார்க்கலாம். உங்களுக்கும் இதில் ஒரு வீணாக இருக்குது, ஒன்று உங்களுக்கு நான் விட்டுத்தரேன், அதை வந்து கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க, சரியா? அடுத்தது வந்து 658, 754, 847, 856. என்னண்டு கண்டுபிடிச்சு நான் பத்துக்களை பார்த்தேன், இதில் 5 இருக்குது, இதில் 4 இருக்கு. அப்போ எது சின்னன்? 4 தான் சின்னன். பத்துக்கள்லையும் ரெண்டுலேயுமே 4 இருந்தால் அடுத்தது ஒன்றுக்களை பார்த்துருப்பேன். பார்த்தா 6 தான் சின்னன் இருக்குது. அப்போ 846 வந்திருக்கு. சரி, வந்திருந்தா அடுத்த வந்து 5. அடுத்ததை பார்ப்போம். 325, 154 தந்திருக்கேன். அப்போ 154 தான் முதலாவது. 220, 325, 452, 652. அடுத்ததை பாருங்கோ. அடுத்ததில் இது சிறிய இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 254 என்று. அடுத்தது சிறிய எண், அடுத்தது வந்து 345. அடுத்த கொஞ்சம் பெரிய எண் எது? 652. அடுத்த கொஞ்சம் பெருசு எது? 715. இது நல்ல பெருசு, 875. பேர் வரிசைப்படுத்திட்டோம். அடுத்ததை பார்ப்போம். 335, 415, 684, 888, 985. அடுத்ததை பார்ப்போம். எல்லாமே 900 சீக்கிரிச்சல்லா. அடுத்ததை பார்க்கணும். பத்துக்களில் சைவர் தான் குறைஞ்சது, ஒன்றா இல்லை. பத்துக்களில் சைவர் தான் குறைஞ்சது 906, 2910, 3925, 4978, 5986. அடுத்ததை பார்க்கலாம், பார்க்க மாட்டோம். இது வந்து உங்களுக்கான ஒரு வரிசைப்படுத்தல். உங்களுடைய படிகளை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இது சிறிய படியிலிருந்து பெரிய படி வரை நீங்களே வந்து வரிசைப்படுத்தி உங்களோட பெயரையும் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க, சரியா? ஓகே. அடுத்தது வந்து பின்வரும் எண்களை எழுத்திகளில் எழுதுக. 20 வரைக்கும் பார்க்கலாம். அப்போ முதலாவது வந்து 300, 52, 52. அடுத்தது 700, 745. அடுத்தது 900 தீயன்னு சொல்லிடாங்க. 965. அடுத்தது 275, 275. அடுத்தது 320. இத்துடன் முடிந்து விட்டது. சரியோ, நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம லைக் பண்ணி நம்மளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் கேட்ட கேள்விக்கு வந்து நீங்கள் ஏறு வரிசைப்படுத்தி படிகளை போட்டு விடுங்கள். தேங்க்யூ. இதுவேற எங்கள் எக்ஸாம்ஸ்ஃபிஷியன்ட்டோட எம்பளத்தை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி வரும். அதை வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும்.